பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியனுடைய மகன் எஸ் பி பி சரண் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. தன்னுடைய தந்தையுடைய மூன்றாம் நாள் சடங்குகள் சம்பிரதாயங்களை வந்து அவருடைய தாமரை பாக்கத்தில் உள்ள அந்த பண்ணை இல்லத்திலேருந்து செஞ்சிருக்கிறாங்க. அவர் சொல்லக்கூடிய தகவலில் வந்து என் தந்தை வந்து இப்போ நல்ல குணமாயிட்டு நல்ல ஒரு நிம்மதியாக மூச்சு விடுறாரு, நல்ல சுகமான முறையில் நல்ல உறக்கம் கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது அவர் தந்தை வந்து அந்த அடக்கஸ்தலத்தில் நல்ல முறையில் வந்து மூச்சு விட்டுக்கிட்டு ஒரு நிம்மதியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பொதுமக்களுக்கு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவருடைய இந்த நிம்மதியான உறக்கம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்குது, நாங்களும் எங்கள் அம்மா எங்கள் குடும்பம் எல்லாமே இந்த தாமரை பாக்கத்தில் உள்ள பண்ணை இல்லத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த அடக்க ஸ்தலத்தில் வந்து ஒரு நினைவு இல்லம் கட்ட நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து அவர் குணம் பெற்று வரணுன்ற வரும்பாடு பெற்ற அந்த எம்ஜிஎம் மருத்துவமனைக்கும் அதோடைய மருத்துவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து எங்களுடைய உறவுகள், திரைத்துறையைச் சேர்ந்த நண்பர்கள், அப்பாவுடைய நண்பர்கள், நகராட்சி சென்னை மாநகராட்சி சுகாதார பணியாளர்கள் மற்றும் வந்து காவல்துறை மருத்துவர்கள், அது மட்டும் இல்லாமல் தாமரைப்பாக்கத்தில் உள்ள மக்கள், அது அங்கே உள்ள காவல்துறை சுகாதாரத்துறை, இது எஸ்பி அவர்கள், இது போன்ற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், நீங்கள் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மன ஆறுதலையும் உங்கள் பிரார்த்தனையும் வச்சுருந்தீங்கன்னு சொல்லி மன உருகி எல்லாருக்கும் தன்னுடைய நன்றியை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவாக இருக்குன்னா, என்னுடைய தந்தை இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு நினைவு இல்லங்கட்டுறது எங்களுடைய திட்டமாக இருக்குது, நாங்களும் எங்கள் குடும்பமும் அதை வந்து ஆலோசனை செய்து கூடிய விரைவில் அறிவிப்போம். அந்த நினைவு இல்லமானது வந்து கிட்டத்தட்ட எல்லா மாநில மக்களுக்கும் பொதுவானதாக இருக்கும், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா என்று சொல்லி எல்லா மாநில மக்களுக்கும் பொதுவானதாக இருக்கும். ஏன் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்குள்ள ஒரு பொதுவான இடமாக இருக்கும், அப்படி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் நாங்கள் அந்த நினைவு இல்லத்தை கட்டுவோம் அப்படிங்கிறாரு. அவருடைய அந்த பேச்சிலிருந்து சென்னையில் வந்து மெரினா கடற்கரையில் எப்படி எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதி எல்லாம் எப்படி ஒரு கிட்டத்தட்ட சுற்றுலாஸ்தலங்கள் போகிற ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வடிவமைப்போடு அந்த மக்கள் எல்லாம் வந்து அங்கே பார்த்து விட்டு எஸ்பிபி அவருடைய சரித்திரங்களை தெரிஞ்சு கொண்டு போகிற அளவுக்கு ஒரு ஏற்பாடு செய்கிற மாதிரி அவருடைய திட்டம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து லட்சக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களில் வந்து வாழக்கூடியவராக எஸ்பிபி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 40,000 பாடல்களுக்கு மேலே பாடி எல்லா தருணம் எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற பாடல்களை பாடி இருக்கிற அவருடைய வரலாறை வந்து நினைவு கூறுற மாதிரியே நாங்கள் அந்த நினைவு இல்லத்தை வந்து ரொம்ப சிறப்பாக அமைக்கிறதா திட்டமிட்டிருக்கோம்னு சொல்லி அந்த எஸ்பிபி சரண் சொல்லியிருக்காரு. அவருடைய எண்ணம் வந்து என்னவா இருக்கும், இன்னும் எந்த அளவுக்கு அதை பிரம்மாண்டமாக செய்வாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து அவருடைய உறவுகளுக்கும் அவருடைய எஸ்பிபியுடைய ரசிகர்களுக்கும் இருக்கு. இதை பற்றி நம்ம உள்ளத்தில் உள்ளபடி இந்த நேயர்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களோட நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். இதை நம்ம வந்து அவர்களை ஷேர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்றதுக்கு இந்த உள்ளத்தில் உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.